வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமான செய்தி. கேரளாவில் மழை வேகம் அதிகமாக இருக்குது, உங்கள் எல்லோரும் தெரியும். ரெண்டே நாளில் 57 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சது மாதிரி அப்படி செய்திகள் வந்தது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயநாடு பகுதியில் ஒரு மலைப்பகுதியே அடித்து மண் சரிவு அதுன்னு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிராமங்கள் வந்து மொத்தமாக 500 வீடுக்கு மேலே மொத்தமாக காணும், என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுவரைக்கும் 270 பேருக்கு மேலே இதில் பலியானவங்க. அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து ஒரு மலைப்பகுதியை உடச்சி அதை மண்ணோட எல்லாம் அள்ளிக்கிட்டு புதுசாக ஒரு நதி மாதிரி கிரியேட் ஆகி ஓடிருந்துருக்கு. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருந்துருக்கு. அந்த மாதிரி அது பார்த்தா இன்னும் ஒரு 500 வீடு இருக்கிற தடமே தெரியலங்கிறாங்க. 200-300 பேர் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1700 பேரை காப்பாற்றிருக்காங்க இது வரைக்கும். அதுக்கும் மேலே இது ராத்திரி நேரம் நடந்ததுனால மக்கள்லாம் அந்த கிராமங்களில் வீட்டுக்குள்ளே தூங்கி இருந்தவங்களுக்கு திடீர்னு மண் சரிவு வெள்ளம் எல்லாம் அடித்து வீட்டையும் அடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிறதுனால யாருமே தப்பிச்ச மாதிரி தெரியல. அவ்வளோ ஒரு கொடூரமான விபத்து இது. அதாவது இயற்கை பேரிடருங்கிறது இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அந்த மலைப்பகுதி வந்து சூழல் மலைப்பகுதினு நான் சொல்லணும். பாலத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. முண்டக்கை பகுதிங்கிற இடத்துக்கு ஆளை யாரும் போக முடியலை. அங்கே இருந்த 400 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியலை அப்படின்னு பல செய்திகள். இப்போது ஏன்னா நிறைய வீடுகள் எல்லாமே புதஞ்சு போச்சு. அங்கே இருந்த ஏரியாவே மண் சரிவில் வந்து புதஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. மத்திய அரசு வந்து இப்போ பேரிடர் மீட்பு இராணுவம், கடற்படை நீச்சல் வீரர்கள், விமானப்படையில் ஹெலிகாப்டரில் வந்து இந்த மாதிரி இந்த நிலச்சரிவை வந்து காப்பாற்றுறதுக்கு மக்களை வந்து ரீஹாபிலிட்ட திருப்பி காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மீட்பதற்கு இறங்கி வேலை செய்கிறாங்க. மக்கள் அந்த பக்கம் போக முடியாதுங்கிறது நிலமை தான் இப்போதைய நிலமை. அதனால் நம்ம அந்த இந்த நேரம் அந்த மிகப்பெரிய பேரிடர்கள் மாட்டிக்கொண்ட மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் உயிருடன் இருப்பவர்களை விரைவில் மீட்பதற்கு நமது இராணுவம் மற்றும் பேரிடர் குழு செயல்பாட்டால் நடக்கும் என்று வேண்டிக் கொள்வோம். இதில் அரசியல் எதுவும் பார்க்காமல் எல்லா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து மீட்பு வேலைகளை செய்ய வேண்டியது நமது அரசாங்கத்தின் கடமையாகும். மக்களும் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து. நம்மாலாண்டு இயன்ற உதவிகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பது என் கருத்து. நன்றி.